தலைமுடி வளர்ச்சிக்காக பல பேரு கடைகள்ல அதிக விலை கொடுத்து கண்ட கண்ட எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்துறாங்க. இத மாதிரி எண்ணெய்கள்ல கெமிக்கல்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா வீட்டிலேயே இயற்கையான முறையில ரொம்ப அதிக செலவே இல்லாத, எந்த பக்கவிளையும் இல்லாத, தலைக்கு தடவுற எண்ணெய நாம தயார் பண்ணலாம். இந்த எண்ணெயை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா தலைமுடி அடர்த்தியா வளரும், பொடுகு பேனு இதெல்லாம் போயிடும், தலைமுடி நீளமாவும் வளரும், இளம் நிறைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. வாங்க அந்த எண்ணெய வீட்லயே எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பாப்போம். இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி இலைகளை போட்டுக்கணும். அடுத்தது 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. கடைசியா 1-6 நெல்லிக்காய் எடுத்து இத மாதிரி கொட்டையை நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் இதுல சேர்த்துக்கணும். இதுல 1 டம்ளர் தண்ணியை மட்டும் விட்டுக்கணும். இப்ப இத மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். இத பாருங்க, மிக்சியில போட்டு நல்லா அரைச்சாச்சு. சில மிக்சியில அப்படியே அரைக்க முடியாது. அத மாதிரி சமயத்துல சின்ன ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சுக்கணும். இப்ப அடுப்புல 1 பாத்திரத்தை வச்சு அதுல செக்குல வாங்கின தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் ஊத்திக்கணும். கடைகள்ல வாங்கி எண்ணெயை பயன்படுத்துறதை விட இத மாதிரி செக்குல வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா அது கொஞ்சம் தரமா இருக்கும். எண்ணெய் லேசா சூடாகிறப்பயே நாம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுதை இதுல போட்டுக்கணும். இந்த விழுதுல சேர்த்திருக்கிற கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், இந்த மூணுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது. இந்த விழுதுகளை போட்ட உடனேயே அந்த எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை மெதுவான தீயில வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் கிளறணும். இத குறைஞ்சது 15 நிமிஷமாவது கொதிக்க விடணும். நல்லா கொதி அடங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆற வைக்கணும். இந்த எண்ணெயை தயார் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை மூடி வச்சு 6 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெய வடிகட்டிக்கணும். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். இத 1 கண்ணாடி பாட்டில ஊத்தி பத்திரப்படுத்திக்கணும். இத ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க சாதாரணமா வச்சிருந்தாலே 6 மாசம் வரைக்கும் கெட்டே போகாது. சரி, இதை எப்படி பயன்படுத்துறது? இந்த எண்ணெயை தலையில ஊத்தி நம்ம கை விரல்களை வச்சு உச்சந்தலையில நல்லா மசாஜ் செய்யணும். இதனால தலையில ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறம் 1-20 நிமிஷம் கழிச்சு அதிக கெமிக்கல் இல்லாத பேபி ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசணும். இது மட்டும் இல்லாம நீங்க தினமும் பயன்படுத்துற தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இரவு இந்த எண்ணெயை தலையில தேய்ச்சிட்டு மறுநாள் காலையில ஷாம்பை கொண்டு தலையை அலசலாம். வாரத்துக்கு 1 முறை எண்ணெய் குளியலுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பொடுகு வராது, வறண்ட தலைமுடி நல்லா வலுவாகும், முடிகள்லாம் உடையாது, தலைமுடி அடர்த்தியா வளரும், நரைமுடி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இந்த எண்ணெய் நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினாதான் உங்க தலைமுடி பிரச்சனைகளை போக்கும். அதனால இனிமேலாவது கண்ட எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்தாம வீட்டிலேயே கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இத மாதிரி எண்ணெய்களை தயார் செஞ்சு தலையில தடவுங்க. உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை எந்த காலத்திலயும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.